அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாங்கிற காலகட்டத்தில். எந்த அளவுக்கு நான் ஒருத்தரை பூஸ்ட் பண்ணுதோ, எந்த அளவுக்கு திடீர்னு ஒரு ஒன்று விஷயம் ஒன்று வரும். இந்த கேரளாவில் கூட ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பார்த்தா அவ்வளோ புஷ் இருந்தது, எங்கே பார்த்தாலும் அவங்க முடிஞ்சு அப்படி இருந்தது. அதே மாதிரி திடீர்னு காலியும் பண்ணுறாங்க, அது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இடமா தெரியுது எனக்கு. மாப் மென்டாலிட்டியில் வருது அது. ஸோ அது வந்து நான் எப்படியுமே பார்க்கல, நம்ம அதில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு சோஷியலாக ஒரு கான்ஷியஸ்னோட எல்லாமே பண்ணால் நல்லாயிருக்கும். பூஸ்ட் பண்ணும் போதும் அதை யோசித்து பண்ணலாம், காலி பண்ணும்போது அதை யோசித்து பண்ணலாம். ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும் அது நடக்காதுன்னு. ஸோ வி ஹாவ் டு லிவ் வித் இட். ஒரு டீமினோட வாழ்ந்தாங்கன்னா சோஷியல் மீடியா தான். சரி, ஓகே. இந்த இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் வந்து ஃபுல்லாக எழுதி முடித்து ஷூட் பண்ணி முடித்தது எப்போன்றதை சொல்கிறேன். போன வருஷம் ஃபெப்ரவரி ஸ்டார்ட் பண்ணோம், ஜூனில் முடித்தோம். ஜூன் ஃபைம் நாட் ராங் பதி ஜூனில் ஏதோ 16 அந்த சமயத்தில் தான் கடைசி டே, கடைசி நாள் வந்து அப்போ தான் ஷூட் பண்ணி முடிக்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப குவிக்காக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், ஏன்னா 32 நாளும் நம்ம தான். ஸோ நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது வந்து நடந்தது வந்து டிசம்பரில், இந்த போன வருஷம் டிசம்பரில் நடந்தது. ஸோ எங்களுக்கும் அந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஒரு எக்ஸைட்டேஷனில் இல்லையா, ஒரு 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 ஜனங்கள்லாம் வந்து நம் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தோட மிகுதியில் இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ஸை வந்து நம்ம சில சமயங்களில் ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்கும் போது நம்ம மறந்துடுறோம். அதனால தானே தவிர்த்து அவரை நினைக்கிற சமயத்தில் அவரை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சு. பாவம்னு கூட சொல்ல முடியாது, அவருடைய எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் நம்மளுமே நிறைய தவறுகள் பண்ணுறோம் இல்லையா. அதை தான் நான் பார்க்குறேன். இல்லை, இது அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணது தான். ஸோ அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக சரி, அது அதை நான் எப்படி சொல்கிறது, ஆஸ் அன் இல்லை ஒரு அவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மேபி அவர் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பேசியிருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த 40ன்றது வந்துட்டு நம்ம எப்பவுமே ஒரு நம்பர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பசங்க கூட பேசுவேன், அந்த ஒரு ஃபீலில் சொல்லியிருப்பார் சார். நிறைய படம் வந்து படத்தை பற்றின பாசிட்டிவ் ரிவ்யூஸாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ராஜசேகர் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டில் ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிறவர். அவர் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வராரு. லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். நம்ம இந்த இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடணும், நம்ம வந்து ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸோடு இருக்கிறவர் தான். பட் அந்த ஆம்பிஷனை வந்து அடையிறதுக்கு அவருக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்குது, மனத்தடைகளாக இருந்துகிட்டே இருக்குது. என்ன தடைகள்ன்றதை அவர் எப்படி உணர்றாரு, உணர்ந்த ஒரு லெசனை வந்து எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறாரு, அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்ட்டு. இது மாதிரி நாலு கதைகள் வந்து ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த என்டையர் ஸ்கிரிப்டை ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் என்னை வந்து அதுதான் எக்ஸைட் பண்ணிச்சு. அதனால தான் நான் அந்த கதையை பிக் பண்ணேன். இல்லை, ஆன் தி ஸ்பாட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எனக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர் பற்றி நான் இப்போ இந்த படத்தில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து நான் தான் வசனம் எழுதினேன். அதனால் வந்து என்னால் அந்த கேரக்டருடைய எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியும், அந்த கேரக்டர் பற்றின எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்து இட் வாஸ் ஸோ ஈஸி அந்த கேரக்டர் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சு. முக்கியமாக அது நான் மனசில் வச்சு எழுதினதே என்னோடய கெட்ட பழக்கத்தை வச்சு தான். அந்த படத்தில் அவர் என்ன பேட்டில் பண்ணுறாரோ கிட்டத்தட்ட நானுமே வந்து நிறைய எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக பண்ணி முடிக்க மாட்டேன். நிறைய பாதியிலே ஒரு புக் படிக்கிறதா இருந்தாலும் பாதியிலே விட்டுருவேன், ஒரு படம் பார்க்குறதே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரையும் பார்ப்பேன், சரி அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஏதோ என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் குவாலிட்டியாக இருந்தது. அதை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சு. அதனால தான் நான் வந்து அடுத்தடுத்து
இதை இதை எப்படி கான்கர் பண்ணணும்னு எனக்குமே ஒரு டவுட் இருந்தது. இது எழுதும் போதே வந்து எனக்கு ஓகே இது அந்த எமோஷனை ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான விடை கிடச்சதான்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு ஒரு கேரக்டர் நம்ம அப்ரோச் பண்ணும்போது இல்லை அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிற சமயத்தில் அதனால தான் அது சாத்தியப்படுது. எனக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன் அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சரி ஓகே, இந்த இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் வந்து ஃபுல்லாக எழுதி முடித்து ஷூட் பண்ணி முடித்ததை எப்போன்றதை சொல்கிறேன். போன வருஷம் ஃபெப்ரவரி ஸ்டார்ட் பண்ணோம், ஜூனில் முடித்தோம். ஜூன் ஃபைம் நாட் ராங் ஜூனில் ஏதோ 16 அந்த சமயத்தில் தான் கடைசி டே, கடைசி நாள் வந்து அப்போ தான் ஷூட் பண்ணி முடிக்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப குவிக்காக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், ஏன்னா 32 நாளும் என்னமோ தான். ஸோ நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது வந்து நடந்தது வந்து டிசம்பரில், இந்த போன வருஷம் டிசம்பரில் நடந்தது. ஸோ எங்களுக்கும் அந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஒரு எக்ஸைட்டேஷனில் இல்லையா, ஒரு 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 ஜனங்கள்லாம் வந்து நம் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தோட மிகுதியில் இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து நம்ம சில சமயங்களில் ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்கும் போது நம்ம மறந்துடுறோம். அதனால தானே தவிர்த்து அவரை நினைக்கிற சமயத்தில் அவரை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சு. பாவம்னு கூட சொல்ல முடியாது, அவருடைய எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் நம்மளுமே நிறைய தவறுகள் பண்ணுறோம் இல்லையா. அதை தான் நான் பார்க்குறேன். ஜெய்பீம் வந்து நான் ஜெய்பீமுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துகிட்டே இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எடுத்தெடுத்து நல்ல நல்ல கதைகளாக எடுத்தெடுத்து ஒன்று ஒன்றா பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பண்ணிட்டோன்னா அது அதில் நிறைய ஒத்துக்கிறது எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, பக்குவம் இல்லை. அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜனவரி 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து லைஃப் மேலே வந்து நிறைய ஹோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துகிட்டே வரும். நம்மக்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி வந்து அப்படியே பேட்டரி சார்ஜ் குறையிற மாதிரி குறைஞ்சிட்டே வருது. இந்த படம் வந்து நம்மளே வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு ரெஜினுவேஷனுக்காகவும் இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். இது எந்த வகையிலையும் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம்.